வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். செய்தி மலர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களெல்லாம் ஒரு எதிர்த்தரப்பாக நினைக்கக்கூடிய திராவிட மாடல் அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் கேலி கிண்டெல்லாம் எல்லாரும் பண்ணீங்கன்னா திராவிட மாடல்னு. ஆனால் அந்த திராவிட மாடல் அரசே இன்றைக்கு முருகனுக்கு விழா எடுக்குது, ஒரு மாநாடு நடத்துது அப்படின்னா அவர்கள் எல்லோரையும் ஒன்றாக பாவிக்கணும், நம்ம வந்து எனக்கு ஆன்மீகத்துக்கு நம்ம எதிரி கிடையாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரிதானே? இது திராவிட மாடல், தமிழ் தேசியம், திராவிட தேசியம் எல்லாமே வந்து நம்முடைய பாரத தேசியத்தினுடைய பிரிக்க முடியாத ஒரு அங்கம். இதை வந்து வெளியிலிருந்து வந்தவங்க, இந்திய தேசியத்தின் பகைவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியின் அடிப்படையில் மொழிவழி தேசியத்தை கூர்மைப்படுத்துவார்கள். அதுதான் தமிழ் தேசியம். அதே மாதிரி இனவழி தேசியத்தை கூர்மைப்படுத்தினார்கள். அது தேசத்தின் பிற பகுதியில் எடுபடலை. நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த திராவிட இனம், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு இந்த திராவிட தத்துவம் ஆந்திராவில், மலையாளத்தில், கன்னடத்தில் எங்கேயும் எடுபடலை. ஆமாம், ஏன்னா ஆனால் இது என்ன பெரியார் மண் இல்லையா? இல்லை, ஈவேரா மண்ணுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது ஈவேராவுடைய கொள்கையை ஏற்றுக்காதவங்க மண் இந்த மண். ஈவேராவுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை எத்தனை பேர்? இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கை யாரும் ஏற்றுக்கலனாலும் எல்லோருமே கடவுள் இருக்குன்னு சொல்கிற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன்றாங்க, பார்த்தீங்களா? அதனால தான் இவங்க இந்த மாநாடெல்லாம் நடத்துகிறாங்க, ஓட்டு வேணும் இல்லைங்களா? அதாவது அண்ணாதுரை ஓட்டு அரசியலுக்கு வருகிற பொழுதே என்ன சொல்கிறாருன்னா, அது வரைக்கும் திகாவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு, இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஓட்டு அரசியலுக்கு திமுக ஈடுபடுவது என்று தீர்மானித்த உடனேயே அண்ணாதுரை அவர்கள் திருமூலர் சொன்ன திருமந்திரத்தை சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நாங்கள் எங்கள் அளவிலே நாங்கள் நாத்திகவாதிகளை ஒழிய, நாங்கள் ஒரே கடவுள் ஆன்மீக கொள்கை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை தான் முதல் இந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அதனால் இவங்க வந்து இப்போ முருகபக்தர்கள் மாநாடு நடத்தினால்தான் ஆட்சியில் நீடிக்க முடியும், தாங்கள் ஒரு தமிழ்நாட்டு பண்பாட்டு இயக்கமாக மிளிர முடியும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால அவங்க மக்கள்கிட்ட இருந்து விலகி இருக்க முடியாது. அவங்களே என்ன சொல்கிறாங்க, 1 கோடி இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்கிறாங்க. அவங்க ஒன்றும் திராவிட கழகத்தை சார்ந்தவங்க இல்லையே. இல்லை, அவங்க இன்னைக்கு அந்த முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இருக்கு, அந்த தீர்மானங்களை இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறாங்க. ஆமா, கூட்டணி கட்சிகளே எதிர்க்கிறாங்க. அதையும் மீறி செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து இந்துக்களுக்காக நல்லது செய்ய நினைக்கிறாங்க இல்லையா? இல்ல, இந்துக்களுக்காக எதுக்காக நல்லது செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்படி செய்யறது நினைக்கிறதா இருந்தா என்ன பண்ணணும்? நாங்க எல்லாரையும் மதிக்கிறோம்னா ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்லணும், கிறிஸ்துமஸ்க்கும் வாழ்த்து சொல்லணும், கிருஷ்ண ஜெயந்திக்கும் வாழ்த்து சொல்லணும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்போ உங்களுக்கு ஒரு விளம்பரம் வேணும், தன்னை ஒரு மக்கள் இயக்கமாக காட்டிக்கொள்ளணும், தாங்கள் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போய்விடக்கூடாது. தமிழ்நாடு என்பது என்னதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஈவேரா மண் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் இது முருகனுடைய பூமி தான். அதனால இங்க முருகர் மாநாடு நடத்தித்தான் ஆகணும். நான் அந்த மாநாட்டில் ஒரு எங்களுடைய குருமகா சன்னிதானங்களுடைய அழைப்பின் பேர்ல நான் நேரில் போய் கலந்துக்கிட்டேன். அந்த மாநாட்டில் நான் மாநாட்டில் கலந்துக்கிட்டதையே ஒரு சர்ச்சையாக்கிட்டு இருக்காங்க இப்போ. அது எப்படி சனாதனமும் திராவிடமும் ஒரே இடத்துல? சனாதனத்தினுடைய குழந்தை தாங்க திராவிடம், சனாதனத்தினுடைய குழந்தை தாங்க தமிழ். சனாதனத்தை எதிர்க்கிற திராவிடத்தோட நீங்க போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னு இப்ப நீங்க வந்துங்க சனாதன எதிர்ப்பு அல்லது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க, விடுதலை சிறுத்தைகள் நடத்தினாங்க. அதுல திமுக நேரடியா பங்கெடுத்துக் கொள்ளவில்லை, அனுமதி கொடுத்தார்கள், பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஆச்சுங்களா, சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு அது சிறுத்தைகளுடைய கொள்கை. அதே நேரத்துல சனாதன ஒழிப்பு மாநாடு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்தினாங்க, அதுல போய் இவங்க கலந்துக்கிட்டாங்க. யாருங்க? அறநிலையத்துறை அமைச்சரே கலந்துக்கிட்டார். அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு. நாங்கள் போய் அங்கே கலந்துக்க முடியாது இல்லையா? நாங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டோம், காய் வேட்டியோடு போய் கலந்துக்கிட்டாரு. சேகர் பாபு அவர் வந்துங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். அதில் உதயநிதி பேசியது, அதில் தானே உதயநிதி பேசி, அதில் பேசியதற்கும் நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். இந்த அளவிலும் நாங்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்கிறவங்க அது ஒரு குறிப்பிட்ட கும்பல். அவங்க வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க? இந்த தமிழ்நாடு முழுக்க நீங்கள் கணக்கெடுத்தா கூட சில ஆயிரங்களுக்குள்ள தான் அவங்க இருப்பாங்க, சனாதனத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்க உண்மையிலேயே அவங்களுடைய கட்சியிலேயோ, அவங்க இயக்கத்திலேயோ, அவங்க குடும்பத்திலேயோ அவங்க வந்து இந்த சனாதனம் என்கின்ற இந்த அற்புத பொருளை வந்து ஒழிக்க முடியாது. நீங்கள் உதயநிதியுடைய அம்மாட்ட போய் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னால் உதயநிதியோட அம்மா கேட்பாங்களா? இல்ல அது வீட்டிலேயே அவர்களுக்கு பெண்ணு கொடுத்துட்டு உரிமைன்னு வச்சுக்கோங்களேன். அதையே நீங்க இதெல்லாம் வந்து இப்படி பேசலாம், ஆனா அவங்களுடைய செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது நீங்க இப்படிதான் இருக்கணும்னு அவங்க சொல்லல. நீங்க அதான் சனாதனம், வேற என்ன, அதான் இந்து சமயம், அதுதான் இந்து தர்மம். நீங்க இங்க இருந்துட்டு நாத்திகர்களா கூட இருக்கலாம், நீங்க இங்க இருந்துட்டு கம்யூனிஸ்டா இருக்கலாம். இப்போ முஸ்லீமா இருந்துகிட்டு கம்யூனிஸ்டா இருக்க முடியுமா? முஸ்லீமா இருந்துகிட்டு நீங்க திமுகவா இருக்க முடியுமா? முஸ்லீமா இருந்துகிட்டு நீங்க முஸ்லீம் தலைவர்கள் திமுக ஒரு சாதிக் பாட்சாவை நீங்க சொல்லலாம், சாதிக் பாட்சா வந்து ரகுமான் கான் சொல்லலாம். நல்லா சொல்றேங்க, அவங்க எல்லாருமே அவங்களுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்போ நீங்க வந்து ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டீர்களோ, என்னங்க ஓரிரை கொள்கை, ஒரு குல கொள்கையில ஓரிரை கொள்கையை நீங்க ஏற்றுக்கொண்டீர்களோ, அப்போ வந்து நீங்க வந்து இன்னொரு இடத்துக்கு போனாலே அது ஹராம், புரியுதுங்களா? அதனால அது வந்து அவங்க அரசியலுக்காக ஏதாவது அப்படி இருக்கலாம். ஆனா உண்மையில் என்ன, ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன் நாத்திகனாக இருக்க முடியாது, இருக்க முடியுமா? ஒரு கிறிஸ்தவராக இருப்போம் நாத்திகராக இருக்க முடியாது. அப்ப அதனால ஆனா இந்துவாக இருப்போம் நாத்திகனாக இருக்க முடியும், நாத்திகனாக இருந்தாலும் இந்து, புரியுதுங்களா? அதனால இது எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் ஒரு இந்து மதத்தையே மட்டும் பேசுறீங்க, ஏன் நீங்க கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்லாத்தையே பேசல அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டோம்னா, அவருக்கு அவங்க என்ன சொல்லுவேன், நான் வந்து ஒரு இந்துவா இருக்கேன், அதனால என்னுடைய மதத்துல நடக்க தவறு தான் முதல்ல நான் சொல்ல முடியும். நான் வேற்று மதத்துல இருந்தா வேற்று மதத்துல சொல்லலாம், அதையும் எல்லாரும் அதை கேட்கறீங்கன்ற ஒரு கேள்வி. திமுக இருக்கிற வேற்று மதத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் அதில் இருக்கிறாங்க சொல்லுங்க. இன்னைக்கு அஜி கமிட்டிக்கு பிரசிடண்டா எடுத்திருக்காங்க அபுலசனை, இல்லைங்களா? அவர் பேச முடியுமா திமுக கொள்கையை? அஜி கமிட்டியில திமுக இருக்கிற ஈவேராவை ஏற்றுக்கொண்ட ஈவேராவை ஏற்றுக்கொள்ள முடியுமா பிற சமயத்தை சார்ந்தவங்க? அதனால இதெல்லாம் சும்மா வாய் சவடாலுக்காக பேசுறது ஒழிய, என்ன சொல்றது, ஸ்டாலின் ஐயாவுடைய பாஷையில சொல்லணும்னா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசலாம். ஆனா அவங்களுடைய செயல் திட்டம் என்ன, அதை நம்ம பார்க்குறோம். உண்மையில் நாங்கள் வந்து முருக பக்தர்கள் மாநாடு அது நடத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து நம்முடைய சனாதனத்துக்கு கிடைத்த வெற்றி, புரியுதுங்களா? நம்முடைய ஹிந்து சமயத்துக்கு கிடைத்த வெற்றி. இது பிஜேபி கிடைத்த வெற்றியா பார்க்கல. தமிழ்நாடு வேற, முருகன் வேற, அல்லது தமிழ்நாடு வேற, இந்து மதம் வேற அப்படின்னு நினைக்கிறது இருக்கு, இல்லைங்களா? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ் கடவுள் அப்படிங்கிறது தான் முருகன். ஆயிரம் விளக்கங்கள் கொடுக்கலாம், புரியுதுங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், வாஜ்பாய் கிட்ட போய் கேட்டாங்க, அதாவது அண்ணாதுரை அவர்கள் உங்களுக்கு நேர் எதிர் கொள்கை கொண்டவர், ஆனால் நீங்களும் அண்ணாதுரையும் நண்பர்களாக இருக்கிறீர்கள். அண்ணாதுரை வந்து திராவிட நாடு கேட்கிறார், திராவிட தத்துவம் பேசுகிறார், அது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொன்னார். அவர் அண்ணா ரொம்ப வாஜ்பாய் அவர்கள் தான் ரொம்ப இயல்பா சொன்னார், திராவிடம்னா என்ன, எல்லாம் இந்தியாவுக்குள்ள இருக்கிறது தானே, இந்து சமயத்தினுடைய ஒரு அங்கம் தான், ஹிந்துத்துவாவின் ஒரு அங்கம் தான் திராவிடத்துவா, என்ன அதுல என்ன இருக்கு? அவங்களே நாங்க இந்துக்களை எதிர்க்கல, இந்து மதத்தை எதிர்க்கல, இந்துத்துவா தான் எதிர்க்கிறோன்றாங்க. அதெல்லாம் அவங்க வந்துங்க சொற்சிலப்பம் ஆடுவாங்க, நாங்க பிராமணர்களை எதிர்க்கல, பிராமணியம் சொற்சிலப்பம் தானுங்க. இல்ல இப்ப நீங்க திராவிட மாடல் அரசுங்கிறதே நீங்க ஒத்துக்கிறது இல்லையா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திராவிட மாடல் அரசு? நாங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் திராவிட மாடல். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க என்னன்னா திராவிட மாடல்னா முத சாராய கடையை கொண்டு வந்தது என்னங்க, திராவிட மாடல்னா லஞ்சம் ஊழல், திராவிட மாடல்னா என்னங்க ஏதோச்ச அதிகாரம், கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறது, இதுதான் திராவிட மாடல். அவங்க என்ன சரி, அவங்க திராவிட மாடல் என்ன சொல்றாங்க, எல்லோரையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு சொல்றாங்க. அப்படி ஒண்ணு காட்டுங்களேன், என்ன ஒருங்கிணைந்த வளர்ச்சி காட்டுங்க, என்ன தமிழ்நாடு வளர்ந்துருச்சு? தேசிய மாடல் பெருந்தலைவர் காமராஜர், அதுக்கு முன்னாடி பக்தவச்சலம், அதுக்கு முன்னாடி ராஜாஜி, அதுக்கு முன்னாடி ஓமந்தூரார், இதெல்லாம் நாங்கள் தேசிய மாடல்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? தேசிய மாடலில் வந்து தாய்மொழி வளர்ந்தது, தேசிய மாடலில் கல்வி வளர்ந்தது, அணைக்கட்டுகள் கட்டப்பட்டது, தேசிய மாடலில் தமிழ்நாட்டில் பல்வேறு தொழில் விவசாயம் இதெல்லாம் காமராஜர் காலத்தில் கட்டின அணைக்கட்டுகள் தானே, அதை நாங்கள் தேசிய மாடலுங்கிறோம். இவங்க மாடல் என்ன நீங்களே சொல்லுங்கள், எத்தனை அணைகள் கட்டியிருக்கிறாங்க, என்ன வளர்ச்சி இங்கே இருக்குது, ஏன் குடிகாரர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமாக போச்சு? இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திராவிட மாடல் சொல்லும் பொழுது என்னன்னா, முக்கியமாக இந்த இந்தி திணிப்பு, பிறமொழி எதிர்ப்பு, மும்மொழி கொள்கையெல்லாம் நான் தவறுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பிஜேபி கால் ஊன்றாததற்கு காரணமே, மிகப்பெரிய அளவில் கால் ஊன்றாதது காரணமே தமிழக மக்கள் வந்து இந்த திராவிடத்தை யோசிப்பதனால தான். நீங்களே முதல்ல சொன்னீங்க, ஒத்துக்கிட்டீங்க தமிழ்நாட்டில் தான் திராவிடம். நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் திராவிடம் இருக்குது. எதனால் இருக்குதுன்னா, தமிழ்நாட்டில் திராவிடத்துக்கு நல்ல பிரச்சாரகர்கள் கிடைத்தாங்க, சினிமா கிடைச்சிது, அதை பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சினிமா மோகம் அதிகம். தென்னிந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாடு, இங்கே ரெண்டுமே சினிமா தாக்கம் அதிகமாக இருக்குது. எம்ஜிஆர் போன்றவர்கள் என்னங்க, நம்முடைய ஐயா கருணாநிதி போன்றவர்கள், சிஎன் அண்ணாதுரை அவர்களே வந்து இதில் சினிமா துறையில் எல்லாமே சினிமா துறையை சார்ந்தவங்க. சினிமா மோகம் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் அந்த தாக்கத்தில், ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா உலகத்தில் பார்த்தீங்க அங்கே வந்து கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க அதில் இருந்தாங்க, பணம் கொட்டுற இடம்ல அந்த பணம் கொட்டுற இடம் இருக்குது, அங்கெல்லாம் இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் வந்து அந்த அந்த மாயை அகலும், அந்த மாயை அகற்றுகின்ற வேலையை வந்து, ஏன்னா இங்கே இருக்கிற பெரும்பான்மையான இந்துக்கள் தான். சார், காமராஜரையே தோற்கடிச்சிருக்காங்களே இவங்களுடைய பிரச்சார பலத்தினால, இவங்களுடைய அந்த விளம்பர யுக்தியினால அவங்க வந்து பெருந்தலைவர் காமராஜரையே அவங்க தோற்கடிச்சிருக்காங்க. எப்படி காமராஜருக்கு எதிராக ஒரு அவதூறு வெறுப்பு பிரச்சாரம் அந்த காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு எதிராக, இப்போ இருக்கிற காங்கிரஸ் வேற அது வேற, எதிராக ஒரு அவதூறு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்தார்களோ அதே போல் இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக, மோடிக்கு எதிராக என்னங்க நம்முடைய இந்திய அல்லது ஹிந்து சமயத்துக்கு எதிரான ஒரு ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சிருக்காங்க. அது வந்து அது நீக்கம் ரொம்ப இப்போ எல்லாம் வந்துங்க நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. தமிழகத்தில் வந்து நீங்கள் இன்றைக்கி 12% ஓட்டு வந்து பிஜேபி வாங்கியிருக்குதுங்க. அதனால் இனி அடுத்த 26 எலெக்ஷனில் இது வந்து இன்னும் 2 மடங்காக 26 விஜய் வேற வந்துடுறாரு. வரட்டும், வரவே கடுமையான போட்டி இருக்கு. நீங்கள் விஜயை கூட பாருங்க, அவரும் வந்துங்க, அவரை வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அவருடைய கொடி நீங்கள் பாருங்க, மஞ்சள் குங்குமம் என்னங்க, யானை, வாகை மலர், எல்லாமே நம்முடைய தமிழர் பண்பாட்டு அடையாளங்கள், எல்லாம் சனாதன அந்த கோட்பாட்டுகள் அடிப்படையில் கொடியேற்றுறதே சனாதனம் தான். நான் விஜய் வந்திருக்கேன், நீங்கள் ஜோசப் விஜய்ங்கிறீங்க. அவர் ஜோசப் விஜய் தானே, அதில் என்ன, அவரே ஒன்றும் அதை மறுக்கலை. அவரே கூட இப்போ ரொம்ப பெருமையாக சொல்கிறார். நான் இப்போ சமீபத்தில் அவருடைய உங்களுடைய கடவுள் கொள்கை, உங்கள் கடவுள் நம்பிக்கை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால், ஆமாம் நான் சர்ச்சுக்கு போவேன், நான் சர்ச்சுக்கு போனால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்கிற நல்ல விஷயம் தானே, அதில் என்ன இருக்குது? ஜோசப் விஜய்னு அவர் அடையாளப்படுத்துறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். இல்லை, அது ஏன் குறிப்பிட்டு அடையாளப்படுத்தணும் கேட்கல, குறிப்பிட்டு அடையாளப்படுத்தணும், மக்களுக்கு தெரியணும். மக்களுக்கு இல்லை, மக்களுக்கு இதனால நீங்கள் நாங்கள் வந்து இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். நிறைய பேர் ஹிந்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ உமா சங்கர் IAS ஆஃபீஸர் ஒரு ஹிந்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அவர் வந்து கிறிஸ்தவர், அவர் வந்து கிறிஸ்தவர், அவர் அவர் பரப்புரையே செய்கிறார். அது மாதிரி நாங்கள் வந்து இவங்களை அடையாளப்படுத்திக்கணும்ல. இப்போ இந்து சமய அறநிலையத்துறையிலேயே பல அதிகாரிகள் ஹிந்து பேர் வச்சிருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் பெரும்பாலும் இந்து பேர் வச்சிருப்பாங்க என்னங்க, ஆனால் அவங்க வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கும், அல்லது வேறு ஏதாவது அவங்களுக்கு அவங்க கிறிஸ்தவ நம்பிக்கை உடையவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் நாங்கள் இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது எங்களுடைய கடமை. அதனால் ஜோசப் விஜய்னு சொல்கிறதுனால ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் இந்த அறநிலையத்துறை சொன்னீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சது. ஏன் இந்து அறநிலையத்துறை வேண்டாம்னு இவ்வளவு கடுமையாக இருக்கிறீங்க? சார், இப்போது முஸ்லீம்களுக்கு ஒரு வக்பு இருக்குது இல்லைங்களா, அதில் கவர்மெண்ட் தலையிட முடியுமா? நீதிமன்றமே தலையிட முடியாதுங்கிறாங்க இல்லைங்களா. இப்போ கவர்மெண்ட் தலையிடுறேன்னு சொன்னதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு. அது எந்த விஷயத்து? சொத்துக்களை நிர்வகிக்கணும். இப்போ வீரமணி சொத்துக்களை நிர்வகிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 மாற்று மதத்தினரெல்லாம் உள்ள உறுப்பினராக சேர்க்கணும்னு சொன்னது தான் பிரச்சனை. நீதிமன்றமே வந்து அதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்மளுடைய வீரமணி ஐயா வந்து இப்போ நம்ம முருகன் மாநாட்டு தீர்மானங்களை எதிர்க்கிறார். அறநிலையத்துறையுடைய வேலை இது அல்லங்கிறார். அதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ வெங்கடேசன் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய MP மதுரை மதுரை ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அது வந்து எல்லா சனாதன கொள்கைகளை பரப்புறது இந்து சமய அறநிலையத்துறையுடைய வேலை அல்ல என்னங்க. அங்கே வந்து கந்தசஷ்டி கவசத்தை பழனி அந்த கோயிலுடைய சார்பில் நடக்கக்கூடிய, அந்த கோயில் பணத்தினுடைய உதவியில் நடக்கக்கூடிய, அவங்க பழனியாண்ட ஒரு கல்லூரி இருக்கு இல்லையா, அந்த கல்லூரியில் வந்து நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துறது எந்த வகையில் நியாயம்? இது வந்து சனாதன கொள்கைகளை திணிக்கிறீங்க, கல்வியை காவிமயமாக்குறீங்கன்னு எல்லாம் சொல்கிறாரு. அறநிலையத்துறை வேலை அது அல்ல, நிர்வகிப்பது சொத்துக்களை பராமரிப்பது அப்படிங்கிறாங்க. நாங்களும் அதான் சொல்கிறோம், அறநிலையத்துறை சமய விவகாரங்களில் தலையிடக்கூடாது. ஒரு சுயேட்சான அமைப்பா வக்போர்டு மாதிரி என்னங்க, அதே மாதிரி அவங்க கிறிஸ்தவ சபைகள், அது மாதிரி ஒரு சுயேட்சான அமைப்பாக நாம் அறநிலையத்துறையை உருவாக்குவோம். அறங்காவலர்கள், கோவிலில் இருக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடக்குது, பல சொத்துக்கள் பிரச்சனைகள், இது நிர்வகிக்கிறது. கோயில் நிர்வாகம் என்பது உள் நிர்வாகம், வெளி நிர்வாகம். இந்த வெளி நிர்வாகம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நீங்கள் இருங்க. உள் நிர்வாகம் எப்படி பூஜை பண்ணணும், எப்போ திருவிழா நடத்தணும், எப்போ தேர் ஓட்டணும், இதெல்லாம் அறங்காவலர்கள் தான் தீர்மானம். புரியுதுங்களா? யாரை பூசாரிகளை நியமனம் பண்ணணும், இதெல்லாம் அறநிலையத்துறையினுடைய இந்த உள் விவகாரத்தில் வர்றது. இதில் வந்து அரசாங்கமோ அரசியல்வாதியோ தலையிடக்கூடாது. புரியுதுங்களா? அங்கே அதுங்க இப்போ நிறைய மோசடிகள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. சட்டம் தான் எடுக்கணும், சட்டம் இருக்கு, நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு தான் அரசாங்கம். அறநிலையத்துறை அந்த வேலையை செய்யல. இவங்க இப்போ வந்து திருவிழா எப்போ நடத்துறது, இவங்க வந்து ஒன்லி வருமானத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக விஷயங்களை தான் தலையிடுறாங்க. இவங்க வந்து நீங்க வெறும் சொத்துக்களை எங்க நீங்க சொத்துக்களை இவங்க நிர்வாகம் பண்றாங்க. வந்த உடனே இவங்க பல ஆக்கிரமிப்புகள் இருக்கா இல்லையா சார்? ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது என்பது பொதுவான வேலை. என்னங்க, உங்க சொத்து இருக்குது, உங்க சொத்துல இருந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா நீங்க நீதிமன்றம் அதுக்கான அமைப்புகள் இருக்குது, அதை நாடறைக்கு செய்யறீங்க. அறநிலையத்துறை அந்த வேலையை செஞ்சா பரவாயில்லையே, நீங்க அதை செய்யறது இல்லையே. நீங்க இதுல இருந்து வருவாயை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த வருவாயை வைத்துக்கொண்டு இப்ப மாநாடு முருகர்கள் பக்தர்கள் மாநாடு நடந்தது, அதுக்கு அறநிலையத்துறையினுடைய அந்த வருவாய் அதுல இருந்து செலவிடப்பட்டிருக்கு. இது எந்த வகையில நியாயம்? இப்போ முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய ரம்ஜான் நோன்புக்கு அதுக்கு வந்து நீங்க உதவி செய்யறீங்க, நீங்க பொது நிதியிலிருந்து கொடுக்குறீங்க. கோயில் பணத்துல இருந்து எதுக்கு சார் எடுத்து நீங்க மாநாடு நடத்துறீங்க? நியாயமான கேள்வி தானே. இதுதான் நீங்க நிறைய பேர் இந்த அறநிலையத்துறையை கோவில் நிர்வாகத்துல அரசு அரசியல் இது ரெண்டு இருக்கக்கூடாது சார். அது ஒரு சுயேட்சையான ஒரு நிர்வாகமாக, அந்த சுயேட்சையான நிர்வாகி போறது யாருன்ற ஒரு கேள்வி. அந்த சுயேட்சையான நிர்வாகத்தை பக்தர்களே தேர்ந்தெடுப்பாங்க சார். ஏற்கனவே அதுக்கான அமைப்புகள் இருக்குது. இப்போ ராஜராஜ சோழன் ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்காருன்னா அதுக்கு வந்து கல்வெட்டிலேயே எழுதி வச்சிருக்கிறாரு, இத்தனை ஓதுவார்கள் இருக்கணும், இவங்க இந்த நேரத்துல பாடணும், இதுக்கு இந்த சொத்து இந்த வருவாயை இவங்க பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் சிலா சாசனங்கள் இருக்கு. பரம்பரை பரம்பரையாக அதை நிர்வகித்து வரக்கூடியவர்கள் இருக்காங்க. புதிதாக உருவாகக்கூடிய கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல அங்க இருக்கிற பக்தர்கள் அவங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கணும். இப்ப கூட்டுறவு அமைப்புகளை நீங்க 6 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. அரங்காவலர் கூட்டுறவு அமைப்புல வந்து தேர்ந்தெடுத்து நடத்துறீங்கல்ல, அது மாதிரி அதுல வந்து அதுலயும் இப்ப எல்லாம் அரசியல் ஆகி போச்சு. அது இல்லாம அரசியல் தலையீடு இல்லாம நீங்க வந்து இந்த நிர்வாகம் நடக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. அதுல முக்கியமா நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா, உண்டியல்ல பணம் போடாதீங்க, பணம் போடாதீங்கன்னு நாங்க இப்படி தட்டுல காணிக்க போடுங்க. உண்டியல்ல போட தேவையில்லைன்னு ஏன் போட தேவையில்லைன்னா, நீங்க உண்டியல்ல வரக்கூடிய பணத்தை எடுத்து நீங்க அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு என்ன சம்பளம், அங்க இருக்கிற பூசாரிகளுக்கு என்ன சம்பளம் ஒரு ஒப்பீடு பண்ணுங்க. இவங்களுக்கும் அரசு உத்தியோகம் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளம், இவங்களுக்கு 30 ரூபா 40 ரூபா ஒரு பட்டசாதம். இதுதான் பூசாரிகள். அவன் பரம்பரை பரம்பரையா அந்த கோயில்ல, இவங்க வந்து வருவாய் இருக்கிற கோயில்ல மட்டும்தான் இவங்க போய் பண்றாங்க. அவங்க அப்படி இல்லைங்க. அவங்க எல்லாம் தன்னை இறைவனுக்கு அடிமையாக அவங்க பரம்பரை பரம்பரையா அதை செஞ்சு அதைத்தான் எல்லாருக்கும் செய்யணுங்கிறதுக்கு தான் எல்லாரும் அர்ச்சகராகலாம் சொல்றாங்க. அதையும் சரியா யார் அனைவரும் அர்ச்சகராகலாங்கிறத யார் எதிர்த்தா? எல்லா கோயிலும் எல்லாரும் அர்ச்சகரா தான் இருக்கிறாங்க. கருவறைக்குள்ள போ, இந்த எந்த கருவறைக்குள்ள யாரு குறிப்பிட்ட இது எத்தனை நாளைக்கு சார்? இது எத்தனை நாளைக்கு இதே பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பீங்க? இது அறிவாலயத்துல வேணா அப்படி நடக்கும் இல்ல? இல்ல எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போகலாம். எல்லா இடத்துக்கும் எல்லாரும் எல்லா இடத்துக்கும் எப்படிங்க போக முடியும்? கலெக்டர் சீட்ல கலெக்டர் தாங்க உட்கார முடியும். நீங்க அந்த பூசாரி இடத்துல பூசாரி தான் இருக்க முடியும், அர்ச்சகர் இடத்துல அர்ச்சகர். நீங்க எனக்கு புரியல, இது என்ன நீங்க திரும்ப திரும்ப இதையவே சொல்லிக்கிட்டு? நான் 40 வருஷமா இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய பொய்யான ஒரு பிரச்சாரம், நம்ம இந்து சமயத்தின் மீது ஒரு அவதூறு கற்பிக்கக்கூடிய பிரச்சாரம். இப்படி சொல்றாரு, இந்த நாட்டுல 40,000த்துக்கு மேற்பட்ட கோயில் அறநிலையத்துறை நிர்வாகம் செய்யுது. அதுல எத்தனை கோயில்ல சார் பிராமணர்கள் அர்ச்சகரா இருக்கான்னு சொல்லுங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கோயில்கள்ல தான் ஒரு 200-300 கோயில் தான் இருப்பா. பாக்கி பூராமே பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் பூசாரியா அர்ச்சகரா இருக்கிறாங்க. அவங்க தான் அம்மனை குளிப்பாட்டுறாங்க, அவங்க தான் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றாங்க. யார் சொன்னா கருவறைக்குள்ள எல்லாரும் போக முடியல போக முடியலன்னு எங்க சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? இது என்ன பொய்யான ஒரு பிரச்சாரத்தை, ஒரு இந்த கோயாப்பல் பிரச்சாரம் அது ஈவேரா செஞ்சாரு, அதை தொடர்ந்து இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்ல இந்து சமயத்துக்குள்ளே பல்வேறு பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும் சார். ஒரு சமயம்னா பல பிரச்சனை இருக்கும், அது நல்லிணக்கம் இருக்கு சார். யார் இல்லைன்னு? ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே வழிபாடு, ஒரே கடவுள், அந்த தேசம் எல்லாம் சரிஞ்சு போயிருச்சு. இங்க அநேகதாமே ஏகதா, வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் இந்து தர்ம சாதனை. இங்க வந்து வேற்றுமை அதிகமா இருக்க கூடாது இல்ல? வேற்றுமை தான் அதிகமா இருக்கு. நீங்க இல்லாத வேற்றுமையை உருவாக்குறீங்க. நீங்க அன்னியங்கிட்ட கைகூலி வாங்கிட்டு, முஸ்லீம் கிறிஸ்தவரோட காசு வாங்கிட்டு நீங்க இந்து மதத்தை இல்ல சொல்றீங்க. திரௌபதி அம்மன் கோவில்ல பிரச்சனை இருக்கு, அது நீங்க போய் ஏன் கூட்டுறீங்க? என்ன பிரச்சனை? சரிப்படுத்த முடியாதா? என்ன இந்து மதம் என்ன குரான் மாதிரியா? நீ இப்படி நில்லானோ நீ கொண்டு போடுவான்னு சொல்றாங்க. நீ ஏத்துக்கலாம்னா பாவி நான் சொல்றான். அதெல்லாம் கிடையாதுங்க. இந்து மதத்துல எல்லா சீர்திருத்தமும் டெய்லி நடக்கும். இல்ல சீர்திருத்தம் நடக்கிறது வேற, சீர்திருத்தம் நடந்தா நல்லது. சீர்திருத்தம் நடந்ததுனாலதான் சார் காலத்திலே அழிக்க முடியாத ஒரு சமயமா இந்து சமயம் இருக்குது. என்னங்க இதெல்லாம் வந்து இயற்கையா நடந்துகிட்டு இருக்குது. இவங்க என்ன வந்து அங்க காசு வாங்கிட்டுங்க, எங்கீங்க முஸ்லீம் கிறிஸ்தவ மதமாற்ற ஏஜென்ட்டுகள் கிட்ட காசு வாங்கிட்டு திராவிடர் கழகம் வேணும்னா திட்டமிட்டு இதை பண்றாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான். அவங்களுடைய தாக்கம் இன்னைக்கு அரசியல்ல மீடியால அதிகமா இருக்குது. அதனால நீங்க எங்க பார்த்தாலும் எங்களை இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க. முதல்ல நீங்க வந்துங்க இஸ்லாமியர்களோட மேடையை பகிர்ந்து கொண்டு, மதவெறியர்களோட, இஸ்லாமிய இறை நம்பிக்கையாளர்களோட நீங்க மேடையை பகிர்ந்து, இஸ்லாமிய மதவெறியர்களோடு மேடையை திராவிடர் கழகமும் திமுகவும் பகிர்ந்து கொண்டு அவர் வந்து அங்க உட்கார்ந்து திமுக மேடையில அல்லது மத நல்லிணக்க மேடையில அல்லது இந்த கம்யூனிஸ்ட்கார மேடையில உட்கார்ந்துக்கிட்டு எஸ்ராசர்கனும் மூஞ்சியில குத்துங்கிறார். ஏசுநாதரை போய் சொல்லு, ஏத்துக்கலன்னா மூஞ்சியில குத்துங்கிறார். அதை கேட்டு கைதட்டி ரசிக்கிறாங்க இவங்கெல்லாம். அப்ப நீங்க நீங்க இவங்களோட சேர்ந்துட்டு அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அவங்ககிட்ட இருந்து அவங்க ஓட்டு போடுவாங்கிறதுக்காக நீங்க வந்து இந்த வேலையை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் மக்கள் எந்த இந்து சார் உங்க வீட்டுல முதல்ல உங்களை மதிப்பாங்களா? உங்க வீட்டுல டெய்லியும் அந்த அம்மா லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுது, டெய்லியும் சொல்லுது, எல்லா கோயிலுக்கும் போகுது. உங்களால அவங்கள திருத்த முடியுமா? எதுக்கு சார் நீங்க வந்து இங்க நாங்க எங்களுடைய விவகாரம் கடவுள் நம்பிக்கை இல்லை, நீ கிளம்பு, உன் வீட்டுல சொல்லு, இல்ல உன்னை நீ திருத்திக்க, உன் அக்கம் பக்கம் சொல்லு, நீ பிரச்சாரம் பண்ணிக்க. ஏன் கோயிலுக்கிட்ட வந்து நீ கடவுள் இல்லைன்னு அது இதையும் பத்தி ஒழுங்க கெடுக்கிற? எங்கடாங்க எங்ககிட்ட எங்க பிரச்சனைக்கு வருது? இந்து மதம் வந்து பல்வேறு சுதந்திரத்தை கொடுத்துருக்குன்றீங்க, அதுல இது ஒண்ணா வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கிறோம். அதனாலதான் இவங்களை முதலமைச்சராகவே தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். அதனாலதானே நீங்க எங்க பார்த்தாலும் இவங்களை எல்லாம் வந்து அதனாலதான் திராவிடம்ன்றது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. திராவிட மாடல்ங்கிறது இல்லை, அதை திராவிட மாடலுடைய வளர்ச்சிங்கிறது சாராய வளர்ச்சி தான். இதெல்லாம் சும்மா ஒரு விளம்பர யுக்தி தானுங்க. உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம், சேகர் பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக ஆன பிறகு கன்னியாகுமரியில் போய் அங்கே பிஜேபி அதிகமாக வளருது. என்ன காரணம்? அவங்க கோயில் விழாக்களில் இந்து சமய மாநாடு நடத்துகிறாங்க. அதனால் அவர் என்னட்டாருன்னா, கோயில் விழாக்கள் இனிமேல் இந்து சமய மாநாடு நடத்தாதீங்க அப்படின்னு முதல்ல சொன்னார். அங்கே கடுமையான எதிர்ப்பு வந்த உடனே அவருடன் என்ட்டார், நாங்களே நடத்திக்கிறோம்ட்டார். ரைட், இந்து சமய அறநிலையத்துறையுடைய வேலை இந்து சமய மாநாடு நடத்துவது, 40,000 வெளியே நடத்துங்க. அப்புறம் சிவராத்திரி எங்கே பார்த்தாலும் ஜக்கி வாசுதேவ் சிவராத்திரி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த ஜக்கி வாசுதேவ் எப்பாவது குத்திட்டே இருப்பான் அந்த கம்யூனிஸ்ட்காரன், இந்த திமுக இவங்கெல்லாம். கருணாநிதி வந்து ஜக்கி வாசுதேவ் அவர்களை வைத்து மரம் அதெல்லாம் பசுமைக்காரங்களெல்லாம் பண்ணாரு. ஆனாலும் அதுக்குள்ள 2 பேர் இருப்பான், ஊடுருவி ஏதாவது சொல்லி கிளப்பி விடுவான். அப்போ இவங்க என்னன்னாங்க, சிவராத்திரி இங்கே நடக்குது, நாங்கள் கோயிலில் சிவராத்திரி பண்ணுறோம் பண்ணிக்க. கோயிலில் சிவராத்திரி பண்ணுறோன்னே வீரமணி எதிர்ப்பு தெரிவிச்சார். கோயில் எதுக்கு சிவராத்திரி பண்றீங்க? அறநிலையத்துறை வேலை அதுவா அப்படின்னு கேட்டார். இப்ப எப்படி முருக பக்தர் மாநாட்டில் நீங்க எப்படி பண்றீங்கன்னு இப்ப கேட்கிறாருல, அப்ப கேட்டார். சேகர் பாபு வந்து அது போய் விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டு எல்லா இடத்துலயும் சிவராத்திரி நடத்துறாங்கிறாங்க, நல்ல விஷயம். அதே மாதிரிதான் இப்ப இது பண்ணாரு முருக பக்தர்கள் மாநாடு. அதுக்கு சுக்கி சிவன் இடையில என்ன சொல்லிட்டு இருந்தாரு, முருகன் வேற சுப்பிரமணியம் வேற, பழனியில் இருக்கிறது முருகன் இல்லைன்றாரு. அவர் உடனே சுக்கி சிவத்தோட மூஞ்சில கறி பூசுற மாதிரி சேகர் பாபு என்ன நடத்தினாரு, அகில உலக முருக பக்தர்கள் முத்தமிழ் முருக பக்தர்கள் மாநாடு. அப்புறம் என்ன, அப்ப சுக்கி சிவத்துக்கு அங்க வேலை இல்லை. ஆனா சுக்கி சிவம் இருந்தாலும் அதுல வந்து அவருடைய வெறுப்பு கருத்துக்களை பரப்பறதுக்கு முயற்சி பண்ணாரு. அதுல இப்ப ஆனா அந்த அந்த விழால கலந்துகிட்டவங்க, அதுல சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைகள் இதெல்லாம் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. என்னங்க, நாங்க வந்து இந்த முருக பக்தர் மாநாட்டில் அதனால நாங்க நேரடியாக போனோம். எங்க குருமகா சன்னிதானங்கள்லாம் இருந்தாங்க. எங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள், தொடர்பில் இருப்பவர்கள், இதுக்கு முன்னாடி முருக பக்தர்கள் மாநாடு நடத்தியவர்கள், இவங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாங்க. நக்கீரர் பேர்ல, கபிலர் பேர்ல, அகத்தியர் பேர்ல, முருகம்மை பேர்ல, உலக இந்துக்களுடைய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் ஐயா சச்சிதானந்தம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மொழிகள்லையும் நம்முடைய திருமுறைகளை எடுத்துட்டு போனவர், பொன்னம்பலத்திலிருந்து பின்னம்பலத்திலிருந்து, அவரு கூப்பிட்டு முருகமேர் விருது கொடுத்தாங்க. அதே மாதிரி 10 மலை முருகன் கோயில், அங்க பாத்தீங்கன்னா இவன் மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் நடத்துறாங்க இல்லையா, திமுக சில நேரத்துல, சில நேரத்துல கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாம் மூட நம்பிக்கை ஒழிப்பு. அங்க நீங்க 10 மலை முருகன் கோயில் பூரா அளவு குத்திட்டு வருவான். அந்த அளவு குத்துறவரே வந்திருந்தாருங்க. அங்க போய் நீங்க சொல்ல முடியுமா? அப்போ இது ஒரு நல்ல முயற்சி. அதனால நாங்களும் போய் அதுல வந்து கலந்துகிட்டோம். ஆனா அதுல வந்து நாங்க சில விமர்சனங்களும் இருக்கு. ஏன்னா அதுல வந்து இப்ப கம்யூனிஸ்ட் சார்ந்த அந்த எம்பி, திண்டுக்கல் எம்பி, அவர் என்னங்கிறாருன்னா, பழனி முருகனுக்கு பின்னாடி வந்து எல்லாரும் தினசரி தொழுகை நடத்துறாங்க, பழனி முருகன் கோயிலுக்கு முஸ்லீம்கள் அதிகமாக வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குறது, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு அரசு செலவு பண்ணியிருக்கணும். அதையே நீங்க வந்து கோயில் பணத்திலிருந்து நீங்க செலவு பண்ணீங்க இருக்கு. இருந்தாலும் சேகர் பாபுடைய இந்த முயற்சி அவருக்கு வந்து அந்த என்ன இந்த மாநாடு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்காரு இல்லையா, அதுக்கு இது சரியா அதை வந்து அவரு சரி அங்க போனா இங்க வந்து ஐயப்ப பக்தர் பாட்டெல்லாம் பாடுறாரு, வீரமணி ராஜ் வந்து பாடுறாரு, சேகர் பாபு ஐயாவும் கூட சேர்ந்து பாடினாங்க. நல்ல விஷயம் தானே. அதனால அந்த இடத்துல நாங்களும் போறோம். அதனாலதான் சொல்றேன், திராவிடம் என்பது நம்முடைய சனாதன இந்து சமயத்துக்குள்ள அடக்கம், புரியுதுங்களா? அதனால நீங்க என்னதான் நாங்க இந்த திராவிடத்தின் பேர்ல இதெல்லாம் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய சதித்திட்டம், எப்படியாவது இந்து சமயத்தை ஒழிக்கணும், இந்தியா வளர்ச்சியை தடுக்கணும், என்னங்க இந்த தமிழ்நாட்டை ஒருமைப்பாட்டுக்கு விரோதமா பிரிச்சிடணும்னு சில சக்திகள் இந்த அரசாங்கத்துக்குள்ளேயே ஊடுருவி வேலை செய்யலாம். அதுக்கெல்லாம் ஒரு வந்து நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த வேலையை எப்பவும் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி. இந்து சமய அறநிலையத்துறை பற்றி மற்றும் முருக பக்தர்கள் மாநாடு அதில் நீங்கள் ஏன் கலந்து கொண்டது அதை பற்றி நீங்கள் விளக்கி கூறியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி.